கொரோனா பாதிப்பு காரணமாக உயிரிழந்த குட்லக் சதீஷ் மரணத்தால் நடிகர் சிம்பு ரொம்பவே வேதனையடைஞ்சு மனமுடைந்து போயிருக்காரு. கொரோனா பாதிப்பு காரணமாக நாள்தோறும் பொதுமக்களும் திரைப்பிரபலங்களும் உயிரிழக்கிற சோகம் ஏற்பட்டிருக்கு. எஸ்டிஆர் தலைமை ரசிகர் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த அகில இந்திய மாநில செயலாளர் குட்லக் சதீஷ் கொரோனா தொற்று காரணமாக நேற்று உயிரிழந்திருக்காரு. குழந்தை நட்சத்திரமாக கலக்கி வந்த நடிகர் சிம்பு ஹீரோவாக அறிமுகமான காதல் அழிவதில்லை படத்தில் இருந்தே அவருக்கு தீவிரமான ரசிகனாக இருந்து வந்தவர் தான் குட்லக் சதீஷ். கொரோனா பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குட்லக் சதீஷ் காலமானார். எஸ்டிஆர் தலைமை ரசிகர் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த அகில இந்திய மாநில செயலாளர் குட்லக் சதீஷ் கொரோனாவுக்கு பலியாகி இருக்க நிலையில் நடிகர் சிலம்பரசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் உருக்கமான இரங்கல் கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்பு தம்பியும் காதல் அழிவதில்லை படத்தில் இருந்தே என் கூட இருந்து வந்த சகோதரனுமான குட்லக் சதீஷை அகாலத்தில் இழந்திருக்கேன். உன்னை இழந்து விட்டதை நம்ப முடியாமல் தவிக்கிறேன். உன் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் தவிச்சிட்ருக்கேன். நீ செஞ்ச எல்லா உதவிகளுக்குமே நன்றி. அவசரப்பட்டுட்டியே, போய் வா சகோதரா, அழுகையோடு வழி அனுப்பி வைக்கிறேன். கொரோனா வந்துட்டா பயப்பட வேணாம், மனதைரியத்தோட எதையுமே சமாளிக்க முயற்சி பண்ணுங்க. பயம்தான் நம்மளை வீழ்த்துது, பயம்தான் நம்மளை குணமாகுறதுல இருந்து தடுக்குது. தேவையான மருத்துவம் பார்க்கறத விட தேவையில்லாமல் வெளியே சுற்றுறத தவிர்க்கு. சகோதரன் குட்லக் சதீஷை இழந்தது போல இன்னொருத்தரை இழக்க நான் விரும்பலன்னு உருக்கமாக அந்த கடிதத்தில் நடிகர் சிம்பு கூறியிருக்காரு. அகில இந்திய சிலம்பரசன் டிஆர் தலைமை நற்பணி இயக்கத்தோட இமயம் சரிந்து விட்டது. அண்ணா எழுந்து வா அப்படின்னு, நம்பவே முடியலை நல்ல மனுஷன் அவர் அப்படின்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் சிம்புவோட ட்வீட்டுக்கு கீழே கண்ணீர் மல்க இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க.